ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரவா அப்பம். இந்த ரவா அப்பம் உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், அதாவது 150 கிராம், சர்க்கரை 150 கிராம், ஏலக்காய் 4, மிக்சியில 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணீர் 2 கப். இது எல்லாத்தையுமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 150 கிராம் ரவையையும் 150 கிராம் சர்க்கரையையும் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பேனில் 300 ml, அதாவது 2 கப் தண்ணீர் விட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணீர் நல்லா கொதி வந்த உடனே ஃப்ளேமை குறைச்சிட்டு ரவையும் சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கைவிடாமல் கிளறி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையோடு இருக்கிற சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. முக்கால் பாகம் தண்ணி இழுத்துருச்சு, அதனால் இதை 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இன்னொரு தடவை மூடி போட்டு நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கெட்டிப்பட்டுருச்சு, அடுப்பை அணைச்சிட்டு இதை 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின உடனே கைக்கு கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு அதை கையில் கிராக் இல்லாமல் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே 3-4 பீஸ் எண்ணெயில் விட்டு 1-2 நிமிஷம் கழித்து ஃப்ளேமை குறைச்சிருங்க. எண்ணெய் நல்லா காயாமல் இந்த அப்பத்தை எண்ணெயில் விட்டிங்கன்னாக்கா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வராது. லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதை திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துக்கோங்க. அடுத்த பேட்ச் போடும்போது எண்ணெயை ஹை ஃப்ளேமில் சூடாக்கிட்டு அப்பத்தை சேர்த்துட்டு ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் இதை செய்யலாம், ஃபெஸ்டிவல் அக்கேஷனுக்கும் இதை ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த ரவா அப்பத்தை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டு 3-4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.